Hi guys, welcome back to my channel. So, this is the skin care routine. You can personalize the night care routine. This is life changing tips. You can invest in the marketing gimmick. So first வந்து நான் டூலிப்போட வெட் வைப் நான் எடுத்துக்கிறேன் ஸோ வெட் வைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலி எதுக்குமே தேவைப்படாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கேமிங் நீங்கள் மறுபடியும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ரீச் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அது இது வந்து மெயினாக நிறையா மேக்கப் இருந்துச்சுன்னா மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இது யூஸே பண்ணாதீங்க என்னோடய விஷயம் ஏன்னா ஏர்த்துக்கும் பாதிக்கும் அதே சமயம் உங்கள் பாக்கெட்லேயும் வந்து கை வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணாமல் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது நான் யூஸ் பண்ணுறது டாக்டர் ஷெத்தோட ஃபேஸ் வாஷ் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் எல்லா ஸ்கின்னுக்குமே இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் வந்து ரெண்டு தடவை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த காட்டன் பேட் யூஸ் பண்ணுற தேவையே உங்களுக்கு கிடையாது ஏன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து அதை விட இதில் ஜாஸ்தியாகவே உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் போயிடும் காட்டன் பேட்ஸ்லேயோ இல்லை டிஷ்யூஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா ஸ்கின் கேர் டைப்ஸ்க்கும் இது வந்து யூஸ் ஆகும் இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் வாஷ் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய எந்த ஃபேஸ் வாஷும் உங்களோட ஃபேஸ் வந்து இன்னும் மாய்ஸ்சரைஸ்டாக காமிக்கும் ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிப்ஸ் ஸோ இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாசி லுக் கிடைக்குதா இது வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ்னால தான் மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் நல்லா வந்து பேட் ட்ரை பண்ணிக்கிறேன் ஸோ பேட் ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஜெல் அந்த மாய்ஸ்சரைஸ்டு லுக்கும் உங்களுக்கு இருக்குது ஸோ அது வந்து பெஸ்ட் ஃபேஸ் வாஷ்னால மட்டும்தான் ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் ஸோ சீரம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்கின் கேர் வந்து இது எல்லாத்துலேயும் இருக்குது இது வந்து நைட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணுங்கள் மெயின்லி நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்கேஃபைனோடது தான் நீங்கள் எந்த ஒரு சீரம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதோட பம்ப் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ ஏன்னா இது ஒர்க்கே ஆகலை இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடியது தான் நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ஸோ இது வந்து நான் டைரெக்டாக என்னோடய ஃபேஸில் வந்து போட்டு அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ பேசிக்லி சீரம் மாய்ஸ்சரைசிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது பெஸ்ட்னா சீரம்ஸ் பெஸ்ட் நீங்கள் மாய்ஸ்சரைசிங் பண்ணணும் மாய்ஸ்சரைசர் தனியாக வாங்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீரம் வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் ஏன்னா சீரமில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது மாய்ஸ்சரைசரில் ரொம்ப கம்மியான பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது ஆனால் ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே ஒர்க் தான் பண்ணுது ஸோ சீரம்ஸ் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வாங்கணும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அஃபோர்டபுளாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு தரேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ க்ரீம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் இதில் வந்து கையை வைக்காதீங்க ஏன்னா எல்லாத்துக்குமே அண்டர் ஐஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் ரோலர் நான் காமிச்சேன் இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக இது வந்து மதர்ஸ் அண்ட் கோவோட ப்ராடக்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் வந்து நல்லா ரோல் ஆகுது அது மட்டும் கிடையாது அந்த கோல்ட் கம்ப்ரெஷன் மாதிரி அந்த நல்லா கோல்டாக இருக்குது அதை அப்ளை பண்ணும்போதே அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டெல்லாம் வர மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீல் எஃபெக்ட் கிடச்சிது இது நல்லா ஆக்சுவலாக பெஸ்ட் ரிசல்ட்ஸும் தந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக 1 வீக்லேயே நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் எனக்கு இது காமிச்சிச்சு இது நல்லா ரோல் பண்ணிக்கு இது மட்டும் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் அதிகம் லைக் 15 to 16 ப்ராடக்ட் கிராம்ஸ் வந்து இதில் இருக்குது எந்த கம்பெனியும் வந்து இந்த அளவுக்கு பெரிய இந்த சில்வர் கலர் இது வச்சு அப்புறம் 16 கிராம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் பார்த்தது கிடையாது அதனால் எனக்கு இது ரொம்பவுமே இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அனராய் க்ரீமுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏன்னா நான் நிறையா வாங்கிட்டேன் ஆனால் இதில் மட்டும்தான் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது ஸோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அனராய் க்ரீம்ஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் நான் லைட்டாக கையிலையும் எப்போவுமே பேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது பண்ணாமல் எனக்கு வந்து அந்த ஃபீலிங்கே இல்லை அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா டோனர் இது வந்து பயோட்டிக்கோட குக்கும்பர் வேரியன்ட் டோனர் ஆக்சுவலி எனக்கு இதில் பிடிக்காத ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல் அப்பா பயங்கரமாக தூக்குது ஆனால் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் வந்து போர் இருக்கிற ஒரே ஒரு பர்சன்ஸ்னால டோனர் ஒர்க் ஆகும் மற்றபடி எனக்கு டோனர்ஸ் மேலே அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் வைங்க அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி இல்லைன்னா பயோட்டிக்கோட டோனர்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள் லைக் 145 ருபீஸ் தான்
பட் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய டோனர்ஸ் தான் இதுவும். ஸோ இன்னும் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய டோனர்ஸில் ஒன் ஆஃப் த டோனர் பயோடிக் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் தட் டூ, இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று போய்க்கோங்க. அண்ட் போர்ஸ் இருக்கிறவங்கன்னா மட்டும்தான் டோனர் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வேண்டாம், தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதுதான் என்னோடய டிப். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிப் பாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லிப்பை நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம், ஆனால் லிப்ஸ்டிக் மட்டும் நிறைய போட்டுப்போம். ஸோ பேசிக்லி இது வந்து நான் வந்து போட்டுட்டதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் காலையில் என்னோடய லைட்டாக குளித்ததுக்கப்புறம் நான் லைட்டாக டவல் வச்சு இந்த லிப் பாமில் இருக்கக்கூடிய அந்த சோக்காக இருக்கும் நம்ம லிப் பாம், ஸோ அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது வந்து பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவோட லிப்ஸ்டிக். ஆக்சுவலாக இது லிப்ஸ்டிக்கே கிடையாது, லிப் பாம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப வந்து டின்ட்டு வந்து பிக்மெண்டே இருக்காது, ஆனால் இது வந்து ஆக்சுவலி லிப் பாம் தான் லிப்ஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நான் ஹேண்ட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹேண்ட் க்ரீம் வந்து டாட் அண்ட் கி, இது வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டிப். பிகாஸ் நீங்கள் வந்து நல்லா வந்து வேலை செஞ்சுருப்பீங்க, உங்கள் கையெல்லாம் வந்து ரொம்ப வந்து விரிங்கிள்ஸு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், உங்கள் நெயில்ஸு அந்த மாதிரிலாம் இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் நிறையா வேலை செய்கிறவங்களுக்காக இது. ஸோ பேசிக்லி நாட் ஃபார் மீ. ஸோ இது வந்து நல்லா வந்து கையில் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணும்போது, ஹேண்ட் க்ரீம் நைட் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணும்போது இந்த விரிங்கிள் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடும், உங்கள் கையும் நல்லா அழகாக பளபளப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக ஹேண்ட் க்ரீம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் வந்து சானிடைசரும் இருக்குது, ஸோ இட்ஸ் பெஸ்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவோட வைன் லோஷன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வைன் லோஷன். நான் வந்து இதுக்காக நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லப்படுறது கிடையாது, இது வந்து ரொம்ப நல்ல வைன் லோஷன். எனக்கு நல்ல ஒரு ஸ்மெல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து என் கை காலுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன்னா ஒரு நல்ல ஷைனி அந்த மாய்ஸ்சரைசர் இன்ஃப்யூஸ் ஆனது என் ஸ்கின்லாம் நல்லாவே தெரியும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம கை காலுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், ஏன்னா நம்ம கையெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபேஸை மட்டும் நம்ம க்ரூம் பண்ணிக்கலான் இருப்போம், பட் நாட் தேட். நெக்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் நான் வந்து நீங்கள் கவனிக்காத பகுதியெல்லாம் இந்த லோஷனை வச்சு கவனிச்சுடுங்க ப்ளீஸ். ஸோ இதை வந்து நல்லா வந்து கவனிச்சுட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு நீங்கள் குளிக்கும் போது இந்த இதெல்லாம் எடுத்துரும். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் நல்லா பளபளப்பாக ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் டிப்ஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் இதை போஸ்ட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், நான் தூங்க போகிறேன். குட் நைட், டேக் கேர், பாய் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் சீ யூ கைஸ் ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.